நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம வர போகிற ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு அப்படி மட்டும் இல்லாமல் நாலு நாளைக்கு வர போகிற ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று ஈவெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, இது டாப் அப் ஈவெண்ட், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது நெக்ஸ்ட் ஃபேடர் வீல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வரப்போது ஃபேடர் வீல், ஃபேடர் வீலை பற்றி பார்த்தா ரெண்டு கிராண்ட் பிரைஸோட வரப்போது. போன நேரம் வந்த போலே ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின், அப்புறம் அது கூட வந்து பண்ண ஒரு மண்டலோட வரப்போது. இப்போ இந்த வழியில் அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அது கூட டிசம்பர் மந்த் எலி பாஸோட ஃப்ரீ ஆர்டர் ரிவார்டை பற்றி பார்த்தலாம். இப்போ இந்த வழியில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் அது முடி நம்ம சேனல் யாரும் புதுசாக பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் போட்டிங்கன்னா நீங்கள் இது போல் ஃப்ரீ ஃபயர் அப்புறம் அப்டேட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே முன்னெடுத்து தெரிஞ்சிக்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், டிசம்பர் மந்த் எலி பாஸோட ஃப்ரீ ஆர்டர் ரிவார்டை பற்றி பார்க்கலாம். அந்த ரிவார்ட் நான் கேட்டிங்கன்னா மாஸ்டர் மேஸ்க்கு ஒரு ஸ்கின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. டிசம்பர் மந்த் எலி பாஸோட ஃப்ரீ ஆர்டர் தான் அந்த ஸ்கின் வந்து காட்டுறாங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் வந்த ஸ்கின்ஸை விட இது கொஞ்சம் வந்து பார்க்குறது வித்தியாசமே இருக்குது. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்த ஸ்கின்ஸ் எல்லாமே பிளாக் கலர் இருக்கும், இல்லை அந்த லைட்டாக வந்து ப்ளூ கலர் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கின் வந்து பார்க்குறது ஏதாவது நீல கலரில் பச்சை கலர் கலந்த போலது. பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கின்னை நமக்கு வந்து டிசம்பர் மந்த் எலி பாஸோட ஃப்ரீ ஆர்டர் ரிவார்டை தரப்போறாங்க. அதனால் அடுத்த மாதம் எலி பாஸ் யாரெல்லாம் ஃப்ரீ ஆர்டர் வந்து போட போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு மாஸ்டர் மேஸ் ஸ்கின் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. ஸ்கின் வந்து பார்க்க நல்லா இருக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போனால், நாளைக்கு நம்ம சர்வ் வர போகிற ஒரு ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபேடர் வீல் தான். ஃபேடர் வீலை பற்றி பார்த்தா அதில் வந்து ரெண்டு கிராண்ட் பிரைஸ் வந்து இருக்கும்போது, ஒன்று வந்து பார்த்தா ஃபிஸ்ட் ஸ்கின், அப்புறம் அது மட்டும் ஒரு மாடல் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சர்வுக்கு வந்த ஃபேடர் வீலில் கூட அந்த ஏஸ்டோன் ஃபிஸ்ட் ஸ்கின், அப்புறம் அது கூட வந்து ஒரு மாடல் வந்து கொடுத்தாங்க. இப்போ அதே போல் நாளைக்கு வர போகிற ஃபேடர் வீல் இந்த ஒரு இதே போல தான், ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின், அப்புறம் அது கூட வந்து ஒரு மாடல் வந்து இருக்குது. ஃபிஸ்ட் ஸ்கின்னோட பேரை பற்றி பார்த்தா போன் ஃபிஸ்ட் ஸ்கின், இந்த ஓஏடி சம்மந்தப்பட்ட ஃபிஸ்ட் ஸ்கின் தான். அப்புறம் அது கூட வந்து பார்த்தா இன்னொரு மண்டல் இருக்குது. மண்டலோட பேரை பற்றி பார்த்தா இதை மாஸ்கடு வார்லார்டு மண்டல் சொல்லிட்டு கொடுத்தாங்க. இந்த ஒரு மண்டல் இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏல்ஸ்டோன் ஃபிஸ்ட் ஸ்கின் ஃபேடர் வேலை ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு ஃபேடர் வில் அந்த ஃபேடர் வேலை ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுத்தாங்க. இந்த ஃபேடர் வேலை கொடுப்பாலும் சொல்லி பார்த்தா இது வந்து கொடுக்கல போல, ஏன்னா வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃப்ரீ ஸ்பின் கொடுத்த போல எதுவுமே சொல்லலையே. அதனால் வந்து நாளைக்கு வரப்போ ஃபேடர் வேலை ஃப்ரீ ஸ்பின் இருக்கிறது போல, அதனால் வந்து நம்மளுக்கு அதாவது டைமண்ட்ஸ் போட்டு ஸ்பின் பண்ணுற மட்டும் தான் வேலை இருக்கும். மற்றபடி நம்மளால் வழக்கம்போல போயிட்டு நாளைக்கு ஃபேடர் வேலை வந்து பிறகு அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னே அந்த மண்டலையும் வந்து பண்ணால் ஒன்றா வச்சு வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபேடர் வில் நமக்கு வந்து நாளைக்கு நம்ம சொல்லுக்கு வரப்போகுது. அதனால் வந்து பார்த்து வச்சிங்க. இப்போ வந்து நாலு நாளைக்கு வரப்போற ஈவெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா டாப் ஆஃப் ஈவெண்ட் தான். அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு மூணு வாரத்து முன்னாடி நம்மளோட சேனல் கம்யூனி போஸ்ட் போடாச்சு நெக்ஸ்ட் டாப் ஆஃப் சொல்லிட்டு. அந்த டாப் ஆஃப் ஈவெண்ட் தான் நாலு நாளைக்கு நம்ம சொல்லுக்கு வந்து வரப்போது. அதில் வரப்போ ஒரு ரிவார்டை பற்றி பார்த்தா நியூ பெட்டு தான். அந்த பெட்டு வந்து ஆல்ரெடி பார்த்த பெட்டு தான். அந்த ஏஜென்ட் ஓப்பு சொல்லிட்டு ஒரு பெட்டு இல்லை, அந்த முயல் பெட்டு, அந்த பெட்டு நமக்கு வந்து நாலு நாளைக்கு வரப்போது. அந்த டாப் ஆஃப் ஈவெண்ட்டை பற்றி பார்த்தா அந்த ஏஜென்ட் ஓப்பு பெட்டு, பெட்டோட ரெண்டு ஸ்கின்னு, பெட்டுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு நாலு வந்து பண்ணால் வரப்போது. அந்த இது டைமண்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா நூறு டைமண்ட் ஆஃப் பண்ணால் அந்த ஏஜென்ட் ஓப்பு பெட்டி, அதுக்கு அடுத்து வந்து பண்ணால் மூணு டைமண்ட் ஆஃப் பண்ணால் ஒரு பெட்டோட ஸ்கின் தராங்க. அந்த பெட்டோட ஸ்கின் பற்றி பார்த்தா இது கேர்னிவல் ஏஜென்ட் ஓப்பு சொல்லிருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பண்ணால் இந்த ஐநூறு டைமண்ட் ஆஃப் பண்ணால் இன்னொரு ஸ்கின் தராங்க. அந்த ஸ்கின்னோட பேரை பற்றி பார்த்தா சைபர் ஏஜென்ட் ஓப்பு சொல்லிருக்குது. இந்த ரெண்டு ஸ்கின் நமக்கு வந்து பண்ண வரப்போது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநூறு டைமண்ட் ஆஃப் பண்ணும்போது பெட்டு ஸ்கின் மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஒரு எமோட்டி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அந்த டாப் அப் ஐநூறு டைமண்ட் சொல்லிட்டு போட்டு ஷோ ஆஃப் எமோட் சொல்லிட்டு ஒரு எமோட் வந்துருது. அந்த ஒரு எமோட்டி இந்த ஒரு டாப் அப்ல கொடுக்குறாங்க. டோட்டலாக ஐநூறு டைமண்ட் ஆஃப் பண்ணால் இந்த ஒரு நாளத்தையுமே நம்ம வந்து பண்ண கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டு வந்து ஒருத்தான பெட்டா பெட்டோட ஸ்கில்லை பற்றி பார்த்தோம்னா ஜோன் வந்து ஷ்ரிங்க் ஆகும்போது, அதாவது ஜோன் வந்து சுருங்கும் போது நம்மளுக்கு வந்து பண்ணால் இந்த ஒரு பெட்டு வந்து இபி வந்து ஏற்றி கொடுக்கும். ஃபுல் அப்டேட் பண்ணால் 50 இபி கிட்ட கொடுக்கும். அவ்வளோதான் இந்த ஒரு பெட்டோட ஸ்கில். அதனால் வந்து இது வந்து பண்ணால் அந்தளவுக்கு ஒருத்தான பெட்டெல்லாம் கிடையாது. பார்க்குறது நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பண்ணால் ஸ்கில்லை பொறுத்தவரைக்கும் வந்து பண்ணால் இபி தான் ஏற்றி கொடுக்கும். அச்சிவி கிடையாது, இபி தான். அதனால் வந்து ஸ்கில்லை வந்து நல்லா வந்து பார்த்து வச்சு இதுக்கப்புறம் வந்து டப்பை பண்ணுவோம் எனக்கு சொல்லி தான் முடிவு பண்ணோம். அவ்வளோதான். இப்போ வந்து நாளைக்கு அப்புறம் மட்டும் நாளைக்கு வரப்போ ஈவெண்ட்ஸை பார்த்தாச்சு. இந்த வழி நம்ம இதோட முடிச்சு அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனல் வந்து புதுசாக பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் போட்டிங்கன்னா நீங்கள் இது போல் ஃப்ரீ ஃபயர் அப்புறம் அப்படின்னு சிலமே முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வழி நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.